வணக்கம். என்னுடைய பெயர் வந்து வித்யா பாலாஜி. ஸ்ரீ சாரதாஸ் லிட்டில் ஜீனியஸ் மழலையர் தொடக்கப்பள்ளி, ராஜீவ் நகர், கோவில்பட்டி. இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து முதல்வராக பணியாற்றிட்டுருக்கேன். நவராத்திரி சிறப்புகள் பற்றி உங்களோட ஒரு கலந்துரையாடல், இல்லை என்னுடைய எண்ணங்களை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த ட்ரீம் யால் கிரியேஷன் வியூவர்ஸ் கிரியேஷன்ஸ் அந்த நிறுவனத்தாருக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ நவராத்திரி ஆரம்பித்தாச்சு. நவராத்திரினா என்ன? ஏன் நவராத்திரி கொண்டாடுறோம்? நவராத்திரியோட வரலாறு என்ன? படி வைக்கணுங்கிறாங்க, கொலுவில் பொம்மை தான் வைக்கணுங்கிறாங்க, அதுவும் இந்த மாதிரி மண் பொம்மைகள் தான் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாஸ்டிக் பொம்மைலாம் வைக்கக்கூடாதா, இல்லை வேறு விதமான பொம்மைகள்லாம் வைக்கக்கூடாதா? ஏன் மண் பொம்மைகள் மட்டும் வைக்கணும்? கொலு வந்து படியாக தான் இருக்கணுமா? சரி, என்னென்ன நைவேத்தியங்கள் சாமிக்கு என்னெல்லாம் படையலாக கொடுக்கலாம், யார் கும்பலாம், அப்புறம் அதுக்கான வழிமுறைகள் என்ன? வீட்டில் குடும்பத்தில் கும்பிட்டா தான் கும்பிடலாமா, இல்லைனா நம்ம கும்பிடக்கூடாதா? இந்த மாதிரி நம்ம மனசில் வந்து நிறைய சந்தேகங்கள், நிறைய கேள்விகள் நிறைய இருக்கும். நவராத்திரி வந்தோடனே எல்லாருக்குமே இருக்கும். நவராத்திரி அப்படிங்கிறது வந்து சக்தி வழிபாடு. சிவனுக்கு ஒரே ஒரு ராத்திரி, பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசி, அம்மாவுக்கு மட்டும், சக்திக்கு மட்டும்தான் 9 ராத்திரிகள். எப்படி வந்து கிருஷ்ணர் வந்து எங்கெல்லாம் தீமை வந்து தோன்றுகிறதோ அங்கெல்லாம் நான் அவதரிப்பேன், தீமையை வெல்வதற்காக நான் அவதரிப்பேன் சொன்னாரோ, அது மாதிரி எல்லா தெய்வங்களும் எல்லா நல்ல ஆற்றல்களும் தீயசக்தி ஓங்கும்போது, தீமை ஜாஸ்தியாக வரும்பொழுது அதை அழிக்கும் பொருட்டு தோன்றியது தான். அப்படி பார்க்கும்போது புராண காலங்களில் வந்து மகிஷன் அப்படிங்கிற அரக்கனை வந்து கொள்வதற்காகவும், பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க 3 தெய்வங்களால், 3 மூர்த்திகளால் படைக்கப்பட்ட தெய்வம் தான் காளி, ஆதிபராசக்தி. அவ்வளோதான், இந்த 9 நாட்களும் நம்ம வந்து கும்பிட்றோம். இந்த நவராத்திரி வரலாறானது இந்தியா முழுதும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. ராமன் ராவணனை வதம் செய்த நாளாகவும் கொண்டாடுறாங்க, மகிஷனை அழித்த நாளாக தசரான்னு சொல்லிட்டு பெங்களூரில் மைசூர் தசரா திருவிழாவாக கொண்டாடுறாங்க. அதே மாதிரி நம்ம குலசேரப்பட்டத்தில் தசரா திருவிழா ரொம்ப சிறப்பாக நடக்கும். இப்படி இந்த 9 நாட்களும் நவ கன்னிகைகளை, தசமகா வித்யாவை ஒவ்வொரு திதி அன்னைக்கு நாள்கிழமையில் திதி கிழமையில் வச்சு கணக்கு வச்சு கும்பிட்றாங்க. சரி, இப்போ இது வரலாறுலாம் உண்மையா, இது வந்து சும்மா செவி வழியாக வந்த செய்தியா அப்படின்னா, நீங்கள் இந்த தேவி மகாத்மியம் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்குது, அந்த நூல் தான் வந்து அம்மனை பற்றிய கும்பிடக்கூடிய வழிபாடுகள் அனைத்துக்குமே மூல நூல்னே கிட்டத்தட்ட சொல்லலாம். அதிலிருந்து தான் அனைத்து செய்திகளுமே பெறப்பட்டிருக்கு. அந்த நூலில் வந்து கிட்டத்தட்ட 13 அத்தியாயங்களும் 700 பாடல்களுக்கும் மேலே இருக்குது. அதை மையமாக வச்சு தான் நிறைய பாடல்கள், அம்மனுடைய துதி பாடல்கள், அம்மனுடைய வரலாறு நிறைய அதுலேருந்து தான் தோன்றியதுன்னே சொல்லலாம். இப்போது இந்த நவராத்திரி கொண்டாடுறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி நம்ம வீடுகளில் வந்து நம்மளோட குலதெய்வத்தை வந்து எப்படி வழிபாடு செய்யணுமோ, இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய குலதெய்வமும் வேறு, ஒவ்வொருத்தருடைய குலதெய்வ வழிபாடு வேறு, ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு சடங்கு முறைகளும் ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு சமுதாயத்துக்குமே வேறு. அது மாதிரி இந்த நவராத்திரியை ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட, அவங்களுக்கு தெரிந்த, அவங்களுடைய குடும்பத்தில் வணங்கப்பட்ட முறைகளில் வணங்கிட்டு வர்றாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, திதி கணக்குப்படி, அதாவது பொதுவாக நவராத்திரிங்கிறது, நீங்கள் நவராத்திரி பார்த்தீங்கன்னா 1 வருடத்தில் 4 நவராத்திரி வரும். ஜனவரி மாதம் நவராத்திரி வரும், ஜனவரி பிப்ரவரியில் 1 நவராத்திரி வரும், அப்புறம் ஜூன் ஜூலையில் 1 நவராத்திரி வரும், மார்ச் ஏப்ரலில் 1 நவராத்திரி வரும், ஜூன் ஜூலையில் 1 நவராத்திரி வரும், அதுக்கப்புறமா இப்போ புரட்டாசி மாதம் வர்ற நவராத்திரி. இந்த புரட்டாசி மாதத்தில் கொண்டாடக்கூடிய இந்த சாரதா நவராத்திரியானது 9 நாட்கள் கொண்டாடப்படுது. ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு தெய்வத்தை வந்து சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விதமான வழிபாடு எப்படின்னா, இந்த நவராத்திரியை ஒரு சிலர் எப்படி கும்பிடுவாங்கன்னா, முதல் நாள் வந்து 2 வயது குழந்தை வடிவத்தில் அம்மனை பாவித்து குமாரின்னு பேர் வச்சு அந்த அம்மனுக்கு அர்ச்சனைகள் பூஜைகள் செய்து அதுக்கான படையல் இட்டு கும்பிடுவாங்க. 2வது நாள் திருபுரா, 3வது நாள் கல்யாணி, 4வது நாள் ரோஹிணி, 5வது நாள் காளிக்கா, 6வது நாள் சண்டி, 7வது நாள் சாம்பவி, 8வது நாள் துர்கா, 9வது நாள் சுபத்ரா அப்படின்னு 9 கன்னிகள் கும்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. நவ துர்காவா, துர்கையோட நவ அம்சத்தில் அதை பாவித்து கும்பிட்றவங்களும் இருக்காங்க.
முதல் நாள் சைலபுத்ரி, ரெண்டாவது பிரம்மச்சாரிணி, மூணாவது சந்திரகாந்தா, நாலாவது கூஷ்மாண்டா, அஞ்சாவது ஸ்கந்தமாதா, ஆறாவது காத்யாயினி, ஏழாவது காலராத்திரி, எட்டாவது மகாலட்சுமி, ஒன்பதாவது சித்தாத்ரி, பத்தாவது விஜயா அப்படின்னு கும்பிட்றாங்க. இதை இப்படி கும்பிட்றவங்களும் இருக்காங்க. முதல் நாள் மகேஸ்வரி, கௌமாரி, வாராகி, மகாலட்சுமி, பிராமி, இந்திராணி, சரஸ்வதி, துர்கா, சாமுண்டின்னு நம்ம சப்த மாதர்களோட சம்பந்தப்படுத்தியும், ஏழாவதா விஜயா அப்படிங்கிறது சாமுண்டி அப்படின்னு சேர்த்து கும்பிட்றவங்களும் இருக்காங்க. அப்போ நேற்று வியாழக்கிழமைனா மஞ்சள் நிறத்தில், வெள்ளிக்கிழமைனா வெள்ளை நிறத்தில். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மஞ்சள், வெள்ளை, கருநீலம், அப்புறம் வந்து பச்சை, அப்போது வெளிப்பச்சை, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிறங்களில் ஆடை அணிவித்து, ஆடை வந்து அம்மாவுக்கு அணிவித்து, மலர்களால் அர்ச்சனை செஞ்சு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மல்லிகைப்பூ, அரளிப்பூ, சம்மங்கிப்பூ, பிச்சிப்பூ, முல்லை அப்படின்னு ஒவ்வொரு நாளும் தினப்படியும் அந்த தினக்கணக்கு வச்சு, திங்கக்கிழமைனா வெளிர் நிறத்தில் ஆடை, செவ்வானா இளஞ்சிவப்பு, புதன்னா பச்சை, வியாழன் அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க. அம்மாவோட அந்த திதிப்படி கொண்டாடுறவங்களும் இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு இடங்களிலும் ஒரு விதமான வழிபாட்டு முறைகள் கொண்டு அவங்களுக்கு என்ன கற்பிக்கப்பட்டிருக்கிறதோ, வழிநடத்தப்பட்டிருக்கிறதோ அதுபடி செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து நவராத்திரியோட வரலாறு. என்ன வரலாறு? பொதுவாக தீயதை எதிர்த்து நல்லது தோன்றியது, மகிஷனை எதிர்த்து அம்மா சண்டை போட்டது, ராவணனை வதைத்தது. இதோட மகாபாரதத்தில் 12 வருஷம் வந்து அரண்ய வாசம், வனவாசம் இருந்துட்டு அடுத்த வருஷம் வந்து அவங்களோட ஆயுதங்களெல்லாம் கொண்டு போய் அம்மாவுக்கு சமர்ப்பித்து வாராய்க்கு வச்சுட்டு கும்பிட்ட நாள் அந்த இது வந்து விஜயதசமின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு புராணங்களிலும் ஒவ்வொரு தகவல்கள், ஒவ்வொரு செய்திகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நவராத்திரி மூலமாக நமக்கு என்ன தெரியுது, நம்மளுடைய கலாச்சாரம் என்னங்கிறது தெரிய வருது. இது என்னென்னா, இது அடையாள சின்னங்கள், நம்மளுடைய கலாச்சாரத்தோட அடையாள சின்னங்கள். இதை போற்றி பாதுகாத்து வைக்கும்போது அடுத்த தலைமுறைக்கு இதை நம்ம கொடுக்கும்போது நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்ம கொடுக்குறோம். எப்படி ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பெரியவர் வந்து சொல்லுவாங்க, நம்ம வீட்டில் இதான்ப்பா பழக்கம், இப்படி தான்ப்பா செய்யணும்னு எப்படி சொல்கிறாங்களோ, எப்படி கீழடி அகழ்வாராய்ச்சி மூலமாக நம்ம எப்படிலாம் வாழ்க்கை முறை வச்சுருக்கோங்கிறத நம்ம தெரிய வந்ததோ, நம்ம எப்படி நம்மளோட கலாச்சாரத்தை பறைசாற்றுமோ, அது மாதிரி நம்மளுடைய கலாச்சாரத்தை பறைசாற்றுபவை தான் இந்த நவராத்திரி. அதில் இருக்கக்கூடிய பொம்மை, அதில் இருக்கக்கூடிய ஆடை அணிகலன்கள், அது எல்லாமே எத்தனை விதமான மக்கள், எத்தனை விதமான கலாச்சாரம், அத்தனையும் இதில் இருக்குது. ஸோ இது ஒரு வீகம். இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது, இப்போது இந்த கொலு பொம்மைகள்லாம் வீட்டில் வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு என்ன சாஸ்திர சம்பிரதாயங்கள். இதை ஏன் சொல்ல வரேன்னா, நவராத்திரி வரலாறு சொல்லியாச்சு, அதனால் வந்து அது அறிவியலாக ஆன்மீகமாக பார்த்தா அது அறிவியலும் இருக்குது. ஆன்மீகம் எப்படி இருக்குன்னா, நமக்கு வந்து நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாமே தோணும். மனசுங்கிறது வந்து என்னென்னா, மதில் மேல் பூனை தான், ஒரு இடத்துல இருக்காது. சில சமயம் நல்லது நினைக்கும், சில சமயம் கெட்டது நினைக்கும். நம்ம தீய நினைவுகள்லேருந்து விலகி நல்ல நினைவுகளோட, நல்ல சிந்தனைகளோட, நம்ம நல்ல எண்ணத்தை எப்போவுமே நினச்சி நம்ம வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேறணும்னா நல்ல சிந்தனைகள் தான் நமக்கு இருக்கணும். அப்படி நல்ல சிந்தனைகள் இருக்கும்பொழுது உடல் வலிமை பெறும், மன வலிமை பெறும், புத்தி வலிமை பெறும், செய்கிற வேலை வெற்றியாகும். ஸோ அந்த இறை வழிபாடு வந்து அமைதியான முறையில் நமக்கு எப்படி தோணுதோ அப்படி செய்யலாம். இறைவனுக்கு படைக்கக்கூடிய அந்த பொருள்களும் தூய்மையாக இருக்கணும், இடம் தூய்மையாக இருக்கணும். கொலு வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த நல்லா பசுஞ்சாணம் வச்சு தண்ணி தெளித்து, கோமியை வச்சு தெளிச்சுட்டு, மஞ்சள் தண்ணி வச்சு நல்லா தெளிச்சுட்டு அதை சுத்தம் பண்ணிவிட்டு, நம்ம வீட்டில் எல்லாமே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எல்லோரும் நம்மளோட வீட்டில் செய்கிறது தான், அது மாதிரி எப்போவுமே வந்து நீட்டாக சுத்தம் பண்ணிவிட்டு மாவில் தோரணம் கட்டிட்டு இந்த படிகளை எடுத்து வச்சு, அதாவது புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை அன்னைக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த படியை எடுத்து வச்சு வைக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு மறுநாள்லேருந்து, மகாலய அமாவாசைக்குலேருந்து மறுநாள் பிரதமை திதியிலேருந்து இது ஆரம்பிக்கும். பிரதமை, த்விதியை, திருத்தியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, இந்த 9 நாட்கள். தசமி அன்னைக்கு விஜயதசமி. இந்த 10 நாட்களும் திருவிழா நடக்கும், அதாவது தசரா. 10ங்கிறத வந்து சமஸ்கிருதத்தில் தஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் அது தசராவாக மைசூர்லேயும், விஜயதசமியாக நம்ம இடங்கள்லேயும் ஆயுத பூஜையாகவும் கொண்டாடிட்டுருக்கோம். அந்த பழம் வெத்தலை பாக்கு நைவேத்தியம் பண்ணுறதாகணும். எதுனாலும் பெருசாக நிறையா செய்யணுங்கிறதுல சின்னதாக அழகாக பார்த்து வாங்கி அம்மனுக்கு படையலிட்டு கொடுக்கலாம். நம்ம இதுதான் பண்ணணும், ஒரு நாளைக்கு சக்கரை பொங்கல், ஒரு நாளைக்கு தயிர் சாதம், ஒரு நாளைக்கு புளியோதரை, ஒரு நாளைக்கு எள்ளு சாதம், ஒரு நாளைக்கு லெமன் சாதம், இப்படி தான் போடணும்னு சொல்கிறாங்க. எனக்கு காலையில் இப்போ எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க, வேலை கிடைக்கிற நேரத்தில் வேலை பார்க்கணும் கொரோனா காலத்தில். அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த வேக வேகமாக ஓடுற நேரத்தில் நம்மளால் முடியுமா? உங்களால் எது முடியுமோ, மனதார ஒரு சின்ன கல்கண்டு வச்சா கூட அன்றைக்கி அவளுக்கு சுவாமிக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமாக தான் அவங்க எடுக்கும். ஏன்னா அவங்களுக்கு நம்ம நிலைமை தெரியும். நம்ம நினைக்கிறோமான்னு தான் தெய்வம் பார்க்குமே ஒழிய, நம்ம ஏன் நினைக்கலன்னு அவங்க கேட்க போகிறது கிடையாது. நம்ம ஏன் நினைக்கிறோம், நம்ம மனசில் அமைதி கிடைக்கிறதுக்கு நினைக்கிறோம், அமைதியாக இருந்தால் நல்ல சிந்தனை இருக்கும். இதுதான் ஸோ நவராத்திரி
அறிவியலும் ஆன்மீகமும் கலந்தது தான் நம்மளுடைய இந்து மதம். நவராத்திரி மட்டுமல்ல, இந்து மத அனைத்து திருவிழாக்களுமே அறிவியலும் ஆன்மீகமும் கலந்தது தான். அதுக்கு சாட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, அர்த்தமுள்ள இந்து மதத்தை படித்து பாருங்கள், அதில் இருக்கிறது எல்லாமே இருக்குது. தேவி மகாத்மிய புக்கில் வந்து அம்பாளோட அனைத்து கதைகளுமே அதில் இருக்குது. ஸோ தலைமுறை தலைமுறையாக கலாச்சாரம், அதோட புராண இதிகாசங்களோட கதைகள், நம்மளோட பண்பாடு எல்லாத்தையுமே கொண்டு போகிறோம். இது வந்து இந்து மதத்தோட சிறப்புனே நம்ம சொல்லணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த கொழு பொம்மைகள் 9, நம்ம 9 படி வச்சுருக்கோம். நீங்கள் ஒத்தப்படையில் எத்தனை படினாலும் வைக்கலாம், 3, 5, 7, 9, 11 வைக்கலாம். 9 படி ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரே வருஷத்தில் அது செய்ய முடியாது. புதுசாக ஆரம்பிக்கிறவங்க 9 படியை உடனே போய் வாங்கி செய்யணுங்கிறது சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி 3 படி, 5 படி, 7 படி, 11 படி அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, இந்த 9 படி வைக்கணும், இல்லை நான் 9 படி வச்சுருக்கேன், அதை எப்படி வைக்கணும், நான் 9 படி தான் வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அழகாக வைக்கலாம், தப்பே கிடையாது. அதுக்கு முறைகள் இருக்கா? இருக்குது. என்ன முறைகள் இருக்குது? முதல் படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓரறிவு உள்ள உயிரினங்கள். சரி, இது எதுக்கு ஓரறிவு உள்ள உயிரினங்கள்? இந்த கொழு படியில் என்ன இது இருக்குது அப்படின்னா, இந்த கொழு படி வந்து நம்ம சாதாரணமாக சொன்னால் யாருக்கு தெரியாது, சூப்பர் ஸ்டார் சொன்னார்னா எல்லாருக்குமே முடியும். எட்டு எட்டாக வாழ்க்கையை பிரிச்சுக்கோம்பாங்க. வாழ்க்கைங்கிறது இன்றைக்கி இங்கேருந்து அவ்வளோ பெரிய காலை வச்சோன்னே டபக்குன்னு நம்ம மேலே போக முடியாது. அது மாதிரி இந்த மனிதன் தோன்றியது வந்து ஒரே நாளில் வரல. நம்ம நீர் வாழ்வனை, நில வாழ்வனை, நீர்நில வாழ்வனை, பரப்பனை, ஊர்வனை, நடப்பனை, அதுக்கப்புறம் தான் மனுஷனாக வந்திருக்கோம் இல்லையா. அதை பறைசாற்றும் வகையில் இந்த 9 படிகள் இருக்கும். ஸோ முதல் படியில் ஓர் உயிரிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன சின்ன இது மரம் செடி. ஓரறிவு எதுக்கு இருக்கும்? ஓரறிவு இருக்கிறது மரம் செடி தாவரங்கள். சரி, ஈரறிவு இருக்கிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நத்தை அட்டை. மூன்று அறிவுனா எறும்பு பூச்சி வகைகள் இருக்கும் இல்லையா, அது. 4 வந்து பறப்பனை பறவைகள். 5 வந்து என்னென்னா விலங்கினங்கள், அதை 5 படித்த விலங்கினங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போது இந்த மாதிரி வைக்கலாம், ஓரறிவு ஈரறிவு அப்படின்னு. ஸோ நீங்கள் அப்படி வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டனா, இதில் எல்லா விதமான அனிமல் பொம்மைகள் நமக்கு வந்து விலங்கினங்கள் பறவைகள் கிடச்சிருச்சுன்னா வைக்கலாம், இல்லாட்டி முதல் படியில் எல்லா பொம்மையும் வச்சுட்டு ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி நீர் வாழ்வனை, நில வாழ்வனை, அப்புறம் பறப்பனை, நடப்பனை, இதெல்லாம் வந்தாச்சு 5. 6 அறிவு இருக்கிற மனுஷர்கள், 6 படியில் மனுஷங்க, அதாவது வியாபாரிகள், அப்புறம் வந்து பல தொழில் செய்கிறவங்க எல்லாரும் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள நினைவுபடுத்தணும். அதே மாதிரி சிறந்த அறிவியல் அறிஞர்கள் எல்லாரையும் வைக்கிறாங்க. மனுஷங்களாக பிறந்தவங்க, டாக்டர், இன்ஜினியர்ஸ், டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், இந்த மாதிரி பல தொழில் பண்ணுறவங்க, மண்பாடம் செய்கிறவங்க, அப்புறம் வந்து தச்சு வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி நிறைய நம்ம மக்களில் பலதரப்பட்ட மக்கள் வகைகளை அங்கே நம்ம வைக்கலாம். 7 படினா, மனிதராய் பிறந்து இறைநிலை அடைஞ்சவங்க, துறவிகள், ஞானிகள், அவங்கள வச்சு கும்பிடணும். 8 பார்த்திங்கன்னா மும்மூர்த்திகள். 9 படியில் ராஜராஜேஸ்வரியை வச்சு கும்பிட்றது வழக்கம். இதுதான் அந்த 9 படிகளுக்குள்ளே இது. இதில் பார்த்திங்க அப்படின்னா, அந்த தசாவதார செட்டு வைப்பாங்க. எங்கள் வீடுகளில் இன்னுமே எங்கள் வீட்டில் பெரியவங்க கேட்பாங்க, என்ன பொம்மை வச்சாலுமே கரெக்டாக பார்ப்பாங்க, தசாவதாரம் ஒழுங்காக வச்சுருக்காங்களா. மச்ச, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பரசுராம, ராம, பலராம, கிருஷ்ண, கல்கி, இதை கரெக்டாக வச்சுருக்கோமா பார்ப்பாங்க. அந்த மச்சவதாரம் கூர்மவதாரம் மாறிடக்கூடாது. சரி, இந்த தசாவதாரம் இதில் எதுக்கு வைக்கணும்? ஏன் அதில் தான் வந்து ஒரு பெரிய தத்துவமே இருக்குது, பிரபஞ்சத்தோட ஒரு பெரிய விளக்கமே அங்கே தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம பெருமாள், நமக்கு தெரிஞ்ச தசாவதாரம் என்ன? இப்போ இருக்கிற பிள்ளைங்களை கேட்டிங்கன்னா வந்து சினிமா தசாவதாரத்தை தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக தசாவதாரம்ங்கிறது வந்து பெருமாள் விஷ்ணுவானவர் வந்து 10 அவதாரங்கள் எடுத்தார். அவருடைய துவார பாலகர்களாக இருந்தவங்க வந்து முனிவர் உள்ளே வரும்போது விடமாட்டேன்னு சொன்னதுனால அந்த முனிவர் கோயத்துக்கு என்ன செய்ய சபிச்சுட்டாரு, நீங்கள் வந்து என்னையை போய் சாமியை பார்க்க விடமாட்டேன்னு சொல்லிட்டீங்க, பெருமாளை பார்க்க வைகுண்டத்தில் விடமாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா சபிச்சிட்டார், சாபம் கொடுத்துட்டார். அந்த சாபத்தை நீக்கி அவங்களுக்கு மோட்சம் கொடுக்கணுங்கிறதால 10 அவதாரத்துலேயுமே வந்து அவங்க வந்து அவங்ககிட்ட கேட்பாங்க, துவாரபாலகர்கிட்ட பெருமாள் கேட்பார், நீ 100 எடுத்து பூமியில் பிறந்து நல்லவனாக இருந்து என்னை கும்பிடுறதுக்கு வரப்போறியா, இல்லை 10 எடுத்து அதிலே கெட்டவனாக பிறந்து என் கையால் சம்ஹாரமாகி நீ வரப்போறியான்னு கேட்பாங்க. அந்த துவாரபாலகர் சொல்லுவாங்க, 100 எங்களால் காத்திருக்க முடியாது பெருமாளை, உன்னை விட்டுட்டு எங்களுக்கு 10 போதும், 10 நான் அரக்கனாக பிறந்தாலும் பரவாயில்ல, உங்கள் கையால் சம்ஹாரம் பண்ணாலும் எங்களுக்கு பரவாயில்ல, நான் வந்து உங்களை சேர்ந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த தசாவதாரம் ஒவ்வொன்றையும் இரண்ய கசிபு அப்படி இப்படின்னு 2 அரக்கர்களாக பிறப்பாங்க துவாரபாலர்கள். அவங்கள விஷ்ணு வந்து ஒவ்வொரு விதமாக சம்ஹாரம் பண்ணிகிட்டே வர்றது தான் அந்த தசாவதாரம். இது ஒரு கதை. இதில் இருக்கக்கூடிய இன்னும் பிரபஞ்ச கதை என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, தன்மாற்றம். இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு? தன்மாற்றம். தன்மாற்றமானதுன்னா என்னது? ஒன்றாக முதல்ல இருந்தது,
அதோட அதுவே மாறி பிரிதொன்றாக வர்றது, அதுலேருந்து இன்னொன்று வருது. முதல்ல இறை துகளாக ஒன்றா இருந்தது, அதுலேருந்து பரிணாமம் அதே மாறி 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 சின்ன பூச்சியா தவளையா இதா மீனா அப்படி மாறி 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 தான் மனிதர்களாக வந்து தேவர்களாக ஆயிட்டுருக்கும். அந்த கதையை தான் தசாவதாரம் சொல்லுது. ஸோ தன்மாற்ற கதை, பிரபஞ்சத்தின் தன்மாற்ற உருவானது தான் தன்மாற்ற தத்துவத்தினால இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் நம்ம இந்த தசாவதார செட்டு வச்சுருக்கோம். சரி, இவ்வாறாக அறிவியலும் ஆன்மீகமும் கலந்தது தான் இந்த நவராத்திரி. இந்த நவராத்திரியில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த பெண்கள் வந்து வீட்டிலே மெயினே வந்து வீட்டின் கண்கள் பெண்கள் தான். அவங்க சந்தோஷமாக இருந்தாலும் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ வீட்டுக்குள்ளேயே இந்த அடைஞ்சிருக்கு செய்கிறதுக்கு ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போய் சந்தோஷமாக நாலு பேர்கிட்ட நல்ல விதமாக பேசி ஒரு மகிழ்ச்சியான தருணமாக கொண்டாடுறதுக்கூடியதான் இந்த திருவிழா, இந்த நவராத்திரி திருவிழா அப்படிங்கிறது. வீட்டுக்கு வந்து பலர் நம்ம பக்கம் பக்கத்தில் இருக்கிற பெண்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வெத்தலை பாக்கு பழம் மங்கள பொருட்களை தானமாக கொடுத்து அவங்களோட சுண்டல் கொடுத்து அவங்கள்ட்ட ஒரு ரெண்டு விஷயங்கள் பேசி மனதார பேசி சந்த போட்டு விட்ருங்க சார், எனக்கு அதை எப்படி கொண்டாடுறதுன்னு தெரியல. ஒன்றை தொட்டு ஒன்று வந்துட்டே இருக்கு, நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ இப்படி மங்கள பொருட்களை தானமாக கொடுக்கலாம். ஸோ மீண்டும் ஒரு தடவை வந்து ஒரு சின்ன ரீகேப் மாதிரி நவராத்திரி பற்றி சொல்லிடலாம். ஸோ நவராத்திரி எப்படி புராண காலங்கள்லேருந்து ஆரம்பித்தது, மகிஷனை வதம் செய்கிறதுக்காக தேவி வந்து அவதாரம் எடுத்து வந்தது. இந்த இதை நவகன்னிகையை நவதுர்கையாக கொண்டாடுவாங்க. இந்த ஒன்பது படிகள் வந்து நம்மளை எப்படி உருவானோம் அப்படிங்கிறது, நம்ம தன்மாற்றம் பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு, நீர்வாழ்வன் நிலவாழ்வன பரப்பன ஊர்வன நடப்பன அப்படி வந்ததோட கதைகள் தான் இது. ஓரறிவிலேருந்து ஐந்தறிவு ஆறறிவு ஏழறிவு எட்டறிவு ஒன்பது அறிவு உள்ளது. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நைவேத்தியங்கள் செய்வாங்க, ஒவ்வொரு விதமான அம்சத்தில் ஒவ்வொரு விதமான வடிவத்தில் வந்து கும்பிடுவாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க சக்தி வழிபாடு, அம்மாவை கும்பிட்றது. இந்த தருணத்தில் புரட்டாசி ஐப்பசி மாதங்களில் தட்பவெப்பம் மாறுதல் ஏற்படுறதுனால உடல் நோய்கள் வரும், அதிலிருந்து மீண்டு அது நமக்கு வராமல் உடல் வலிமை பெறுறதுக்காக விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த நவராத்திரி விரதம் எதுக்கு இருப்பாங்க அப்படின்னா, பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதம் விரதம் இருப்பாங்க, அப்போ சீசன் வரும், காற்று சீசன் வரும், அப்போ வந்து காற்றினால் பரவக்கூடிய நோய்கள் வரும். அப்போ உடம்பை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா விரதம் இருந்தால் தான் முடியும். இந்த சான்ஸ்கிரிட்டில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, லங்கணம் பரம ஔஷதம் அப்படிம்பாங்க. இருக்கிறதுலே மிகச்சிறந்த மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா பட்னியாக இருக்கிறது தான். வாரத்தில் ஒரு நாள் விரதம் இருந்தானா ரொம்ப நல்லது, அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு நாள் இருந்தானா ரொம்ப நல்லது. ஏன்னா அதுவே அது வந்து உடம்பு என்ன செஞ்சுக்கும், அதை அதை ப்யூரிஃபை பண்ணிக்கும், ஓரளவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்தா இன்னும் நல்லா வேலை பார்க்கும். எப்போவுமே ரெஸ்ட்டு கிடச்சா கடின உழைப்புக்கு அப்புறம் ஒரு நாள் கிடைக்கிற ரெஸ்ட் வந்து எப்படி இருக்கும், இன்னும் புத்துணர்ச்சியோடு வேலை பார்க்குறதுக்கு இருக்கும். அது மாதிரி நம்மளோட உள் உறுப்புகளுக்கு ஒரு நாள் நம்ம வந்து ஓய்வு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த விரதம் இருக்கிறது வந்து நம்ம உடலுக்கு நல்லது, உள்ளத்துக்கும். உடம்பு லேசாக இருந்ததுன்னா, ரொம்ப ஃப்ரீயாக இருந்ததுன்னா, பாரமாக இல்லாமல் இருந்ததுன்னா மனசு லேசாக இருக்கும், மனசு லேசாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கும், நல்ல விதமாக சிந்திப்போம். அதுதான் அது. ஸோ அந்த விரதத்தோட மகிமைங்கிறது அதுதான், உடலை தூய்மைப்படுத்துவதற்கு, உடல் உறுப்புகள் உள் உறுப்புகள் தூய்மையாவதற்கு. உடல் தூய்மையாக இருந்தால் உள்ளம் தூய்மையாக இருக்கும். ஊனுடம்பு ஆலயம், திருமூலர் சொன்னது தான், உள்ளமே கோயில் ஊனுடம்பு ஆலயம் அதுதான், அங்கே தான் சிவன் இருக்கிறாரு. ஸோ அந்த உடம்பு நல்லா இருக்கணும், இருந்தால் தான் உள்ளம் நல்லாயிருக்கும், சிந்தனை நல்லாயிருக்கும், இறை வழிபாடு சிறந்து இருக்கும். நம்ம எண்ணங்கள் வலுபெற வலுபெற தான் காரிய சித்தி கிடைக்கும், காரிய பலிதமாகும். அப்போ அந்த எண்ணங்கள் பலப்படுறதுக்கு வந்து நமக்கு இந்த விரதங்கள் ரொம்ப துணை புரியும். ஸோ திருப்பி ஒரு தடவை ஒரு நமக்கு இருக்கிற சந்தேகங்கள் இருக்குது. கொழுப்படி வைக்கிறது வந்து தன்மாற்றம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, நவராத்திரி வந்து தீமையை எதிர்த்து நன்மை விளைவதற்கு. அது அறிவியலாக ஆன்மீகமாக கேட்டால், இந்து மதம் வந்து ஆன்மீகமும் அதுதான் அறிவியலும் அதுதான். உலகுக்கே அறிவியலையும் ஆன்மீகத்தையும் சொல்லித்தந்தது வந்து இந்து மதம், நம்ம நாடு இந்தியா. ஸோ இது அறிவியலாக ஆன்மீகம் கேட்டால் ரெண்டும் கலந்தது தான் இந்து மதம். நவராத்திரி விரதம் இருக்கிறதுனால உடல் உள்ளம் தூய்மை பெறும். நன்றி. அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள்.